வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து வாழைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சிதம்பரம் சைட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு. விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க மதுரையில இருந்து சொன்ன ஒரு ரெசிபி. அது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன். நல்லெண்ணெயில தான் பண்ணணும். கடுகு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சிக்க போறோம். நம்ம 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 இன்ச் வந்து பட்டை, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1 கப், ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் நீங்க. காரத்துக்கு வரமிளகா உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 6 வரமிளகா போட்டிருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி பொடியாக கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பொறிக்க வேணும், ஒரு 1/2 வேக்காடு அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு பாருங்க. எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம வந்து வாழைக்காயை பொறிச்சிக்கலாம். 1/4 பதம் வெந்தா போதும். அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டா போதும் பாருங்க. இந்த அளவுக்கு பொறிச்சுருந்தா போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க. இது பொறிஞ்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை 1 இன்ச்சு, அப்புறம் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வரமிளகா. கடலைப்பருப்பு லேசாக வறுப்பட்ட உடனே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டா போதும். இந்த அளவுக்கு அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, தேங்காய், வரமிளகா, பட்டை, கடலைப்பருப்பு, அதோட ஊற வச்ச புளியையும் சேர்த்து நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம வறுத்தோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம அரைச்சி வச்சுட்டோம் பாருங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து காஞ்செடுத்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், வாழைக்காயை சேர்த்துடலாம். பொறிச்ச வாழைக்காயை சேர்த்துட்டோம் இல்லையா, அடுத்தது அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு. அந்த அரைச்ச விழுத போட்டுட்டு நல்லா அலம்பிட்டு தண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கொதிக்கணும் பாருங்க. தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் புளி சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் பாருங்க. நல்லா கொதிச்செடுத்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வாழைக்காய் குழம்பு வந்து ரெடி. வாழைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.